ஓகே சார். இப்போ உங்களுக்கு அந்த இப்போ லேட்டஸ்ட் மிஷின் ஒயிட் கலர் மிஷின் தானே வந்திருக்கு. அதே தான் சார். இப்போ என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கணும். மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். சரி. அந்த மிஷினில் வந்துட்டு கீழே வந்து சென்டர் பட்டன் இருக்கும் ஒன்று ஆன் பண்ணுற மாதிரி, அதை அழுத்தினீங்கன்னா ஆன் ஆயிடும். சரிங்களா? சரிங்க சார். ஏன்னா அதுக்கு அடுத்த பட்டனு மெனு பட்டனு, அதை அழுத்தினீங்கன்னா அது ஆப்ஷன், நம்ம ஏதாவது மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன். ஏன்னா அது வந்து சிஸ்டத்துலேயும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு, ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுறத வந்து அப்டேட் பண்ணுவாங்க, பண்ணும்போது ஒர்க் ஆகும். அப்போ தான் மெனுவில் போய் மாற்றணும், அது வரைக்கும் அந்த மெனு பட்டனை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. ஒன்று இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இப்போ ப்ளூடூத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த ஏடிஎம் மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் வந்துட்டு இந்த ஏடிஎம் மிஷின் வந்து கனெக்ட் ஆகும். ஆமாம். சர்ச் ஆகி அந்த ஏடிஎம் மிஷினோட நம்பரை காட்டும். நம்பர் காட்டின உடனே அந்த நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் கீழே வந்து ஒரு ஒரு ஓடிபி மாதிரி ஷோ ஆகும். ஓ சரிங்க சார். அப்போ வந்து மிஷினில் வந்து உங்களுக்கு ஏடிஎம் மிஷினில் வந்து உங்களுக்கு ஓடிபி கேட்கும், இன்புட் ஓடிபின்னு கேட்கும். இதில் வந்து ஓடிபி ஷோ ஆகும், நான் இந்த மொபைல் கூட தான் கனெக்ட் ஆகிறேன், இதுதான் கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக தான் அது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது உங்க மொபைல் தான். இப்ப நம்ம மொபைலா இருந்தா நம்ம அந்த ஓடிபி எடுத்து போடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி அதனால அதுக்காக தான், அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இது வந்துட்டு அந்த அந்த இந்த மிஷினோட நம்பரை ப்ளூடூத் ஆன் பண்ணோன்னு காட்டும். அதை டச் பண்ணீங்கன்னா கீழே ஓடிபி ஷோ ஆகும். அப்படி ஓடிபின்னா மெசேஜில் வராது, அப்படி கீழே ஷோ ஆகும். பேர் பண்றதுக்கு ஒரு நம்பரு, அந்த மாதிரி ஒரு நம்பர் காட்டும். அந்த நம்பரை எடுத்து இந்த மிஷினில் டைப் பண்ணீங்கன்னா மிஷின் பேர் ஆயிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேர். இது இது வந்து நீங்க ஒரு முறை பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், அடுத்த முறை வரும்போது அதுவே பேர் ஆயிக்கும் ரெகுலரா. நீங்க அன்பேர் பண்ற வரைக்கும் அது பேர்ல தான் இருக்கும், ரெகுலரா ஆயிக்கும். இவ்வளவுதான். இப்ப என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஐடி ஓபன் பண்ணிடணும். ஐடி ஓபன் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல லெப்ட் சைட்ல மேல மூணு கோடு இருக்கும். அந்த மூணு கோடு டச் பண்ணீங்கன்னா கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சப்போர்ட்னு இருக்கும். சப்போர்ட்டுக்கு அப்புறம் பேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேர் டிவைஸை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே எவாலியூட், மந்த்ரா, செக்யூஜனு, ஸ்டார்டெக்கு, ஆராடெக்கு, இந்த மாதிரிலாம் அந்த பயோமெட்ரிக் டிவைஸ் காட்டும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டர் காட்டும். நெக்ஸ்ட்டு பின் பேடுன்னு காட்டும். பின் பேடு, பின் பேடில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சன்னியாட்டுன்னு இருக்கும். அடுத்து பேக்ஸ் 100ங்கிற டிவைஸ் இருக்கும். இது வந்து A603 அப்படின்னு ஒரு மாடல் லாஸ்ட்ல. ஓகே சார். அந்த மாடல் சூஸ் பண்ணி பேர் கொடுத்தீங்கன்னா பேர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி மேலே அந்த இடத்துலையும் இந்த மிஷினோட நம்பர் ஷோ ஆகும் ஸ்கிரீன்ல. ஓகே. அந்த அந்த நம்பரை இதுதான் இதுதான் கரெக்டான மிஷின் அப்படின்னு டச் பண்ணி விட்டீங்கன்னா பிடி டிவைஸ் பேர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இவ்வளோதான் பேர் பண்ணுறம்மா மெத்தேடு. ஓகேங்களா? ஓகே. இப்போ பேர் பண்ணியாச்சு, ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க. ஹோம் பேஜுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, செகண்டே ஒரு எம்ஏடிஎம் இஎம்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஏபிஎஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு மைக்ரோ ஏடிஎம் இருக்கும், அதை விட்டுருங்க. நீங்கள் எம்ஏடிஎம் இவி இஎம்இவி டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா என்னென்ன பண்ணணும்னு கேட்கும். அது லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்குறீங்களா இல்லை மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் லா கடைசியாக மூணாவதாக உள்ளது தான் மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது. அப்போ மூணாவதாக உள்ளது டச் பண்ணிங்கன்னா உடனே என்ன பண்ணும், அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணணும் இல்லையா? ஆமாம். எவ்வளோ விட்ரா பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதிலே 100, 200, 300 இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதில் டைப்பும் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஓப்பன் பண்ணிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுன்னா கார்டை வந்து ஜிப்பு மேலே பார்த்த மாதிரி ரைட் சைட்ல இருந்து மிஷின்ல வந்து இன்செர்ட் பண்ணணும். ஜிப்ப மேல பார்த்த மாதிரி ஜிப்பு முன்பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் பக்கத்துல ரெண்டு விரல்களில் பிடிச்சிட்டு பொறுமையா அது இன்செர்ட் பண்ணிடணும் ஃபுல்லா. சரிங்களா? ஃபுல்லா இன்செர்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க 100 ரூபா எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறதா இருந்தா 100 ரூபா நாங்க அங்கே இருக்கும், அதை டச் பண்ணினாவே அது ஷோ ஆகும். இல்ல சார் நான் வந்து 200 ரூபா எடுக்க விரும்புறேன் அப்படின்னா 200 ரூபான்னு நீங்க போட்டுக்கங்க. சரிங்களா? போட்டுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் கீழே பேலன்ஸ் என்கொயரி இருக்கும். வேணும்னா பேலன்ஸ் என்கொயரி பார்த்துக்கலாம். அமௌண்ட்லாம் என்ன இருக்குல்ல, வெறும் பேலன்ஸ் என்கொயரி தான் பார்க்குறனாலும் பேலன்ஸ் என்கொயரி கொடுத்து பேலன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்க, கார்டு இன்செர்ட் பண்ணியாச்சு, அமௌண்ட் 100 ரூபான்னு செலக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கீழே நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து பாஸ்வேர்டு போட சொல்லு.
ஏடிஎம் கார்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, ஆமாம் சார். அந்த பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு போட்டு என்டர் பட்டன் அழுத்துங்க. என்டர் பட்டனை அழுத்துனீங்கன்னா அடுத்து 3 செகண்டில் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு பூ மாதிரி, ஒரு பூக்கொடியில் வந்து இப்படி பூ மாதிரி இப்படி கொட்டும், உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்ல சொல்லும். சரிங்களா? ஓகே சார். இவ்வளோதான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ ஹோம் பேஜுக்கு ஃபினிஷ் கொடுத்துட்டு ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்னு இருக்கிற இடத்துல மேலே வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு காட்டும், சிஸ்டத்தில் 1/1 காட்டும். இது லெஃப்ட் சைடு மொபைலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிற பேலன்ஸு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது, ரைட் சைடில் இருக்கிற பேலன்ஸ் தான் நம்மளது. ரைட் சைடில் நமக்கு பணம் லோட் ஆகிருக்கும், லோட் ஆனதை உறுதிப்படுத்திக்கிட்டு கஸ்டமருக்கு தாராளமாக காசு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 20,000 ரூபா பணம் வச்சுருந்தீங்க, 20,000 ரூபா வந்து லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப உங்களுக்கு பணமாக வேணும் மறுபடியும் எடுக்க வரும்போது இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா அதே மாதிரி தான், லெஃப்ட் சைடு மேலே 3 கோடு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்கள் பேர் காட்டும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வரும், ப்ரொஃபைலில் மேலே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா மை பெனிஃபிஷியரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆடு நியூன்னு இருக்கும், அதில் ஆடு நியூ கொடுத்துட்டு சேம் பெனி அதர் பெனின்னு இருக்கும். சேம் பெனின்னா யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டு, அதர் பெனினா வேறவங்களோட அக்கௌண்ட்டு. யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க பேரில் 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம், அதர் பெனியோட அக்கௌண்ட்டு 1 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதை எப்படி சார் பணம் எடுக்கிறதுனா, ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க, 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அக்கௌண்ட் ஆட் ஆகும். அதர் பெனியாக இருந்தால் உடனே ஆகிடும், சேம் பெனி 24 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் மொபைல் நம்பர் சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் ஐடிக்கு எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரெமிட்டன்ஸுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஷோ ஆகும், பிசி மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு காட்டும். ஓ, அந்த அக்கௌண்ட் நம்பர் டச் பண்ணும், ஏன்னா நீங்கள் மணி நார்மல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பரும் இங்கே காட்டும். நீங்கள் இதை டச் பண்ணும்போது பிசி மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு காட்டும், அதுதான் நம்ம அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பர் டச் பண்ணி செக் இதை டிக் பண்ணிட்டு ஐஎம்பிஎஸ் ஆர் நெஃப்ட்டு எதையாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அடுத்த 2 செகண்டில் அந்த பேங்க்கு பணம் போயிடும், இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு, இது பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னு எனக்கு கூப்பிடுங்க. நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க் தமிழ்ங்கிற சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதில் உள்ள தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. சரிங்களா? ஓகே சார். அதை தாண்டி டவுட் வரும்போது கூப்பிடுங்க, நான் இது சம்மந்தமான வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், நான் அதையும் போடுறேன். உங்களுக்கு தான் நான் வந்து ஆடியோவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே சார்.